வணக்கம் மக்களே, பிக் பாஸோட லைவ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள். நிக்சன் வந்து வீட்டில் சேர்ந்து இருந்த ஒரு வேலைக்கே பிக் பாஸ் ஆப்போசிட்டார். என்ன பிக் பாஸ் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றது தான் இருந்தது. ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபினாலே ஸ்டேஜில் பூர்ணிமா ஒரு பயங்கரமான பிளான் பண்ணியிருக்காங்க. என்ன தினேஷும் பிளான் பண்ணியிருக்காரு, அந்த டிஸ்கஷனை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ வெளியே வந்து விக்ரம், பூர்ணிமா மற்றும் யாருன்னா தினேஷ், இவங்க மூணு பேருக்கிடையே ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஒரு பக்கம் விக்ரம் ஃபீலிங்கில் இருக்கார், ஐயோ இந்த வாரம் நான் போயிடுவேணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச விஷயம், பட் அவருக்கு தெரியாது இல்லையா. அவர் கொஞ்சம் பயத்திலே இருந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆனால் கமல் சார் சொன்னாலும் நான் போக மாட்டேங்க, இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை, நான் ஃபினாலே வரையும் இருந்துட்டு தான் போகிறேன். டே நீ எலிமினேஷன் காமிச்சிட என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்பேன். நான் போவே மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், அடம் பிடிச்சிட்டு இங்கே இருப்பேன். எப்படியா இருக்க முடியும், லாஜிக்கே இல்லை. நீங்கள் காடை காமிச்ச உடனே போகவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் விக்ரம் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், விடாப்புடியா நான் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எப்பா நீ இருக்கலாம், ஆனால் ஷோவில் உன்னை எப்படியாவது துரத்தி விட்டுருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. நீ அப்படியே உட்காந்தா கூட டீம் வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு உள்ளே போயிடுவாங்க. சார் நீ நடக்கிறதுலாம் இது இல்லை, அடம் பிடிக்கிற இடங்கள்லாம் கிடையாது, எலிமினேஷனாக போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவர் பேசலாம், பட் அதை செயல்படுத்த முடியாது. ஆசை தான் இருக்கும், ஃபைனல் போகணுன்ற ஆசை இருக்க தான் செய்யும், பட் எலிமினேட் ஆனால் அந்த எலிமினேஷன் மதித்து போனோம் இல்லையா. ஸோ அவர் வருத்தப்படுவார், ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாருன்றது மட்டும் எனக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை சொல்லிட்டுருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இருந்தால் டிக்கெட் ஃபினால் எப்படியா ஜெயிச்சு ஃபைனல் போயிடணுன்ற மாதிரி யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, பூர்ணிமாலாம் எனக்குலாம் அந்த கவலையே இல்லைங்க, டிக்கெட் டு ஃபைனலை வந்து ஜெயிக்கணும்னு அதெல்லாம் இல்லை, ஜெயிச்சா ஃபைனல் போகலாம் அவ்வளோதானே தவிர அதை பிளான் பண்ணுறதோ அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, கோ வித் ஃப்ளோ, ஜாலியாக போகலான் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் வந்து, நான் பிளான் செமையாக ஸ்கெட்ச் போட்டிருக்கேங்க, பிளான்லாம் இல்லைன்னா சொல்ல மாட்டேன், எனக்கு கரெக்டாக டிக்கெட் டு ஃபைனலை வேணும், நான் ஃபைனலுக்கு போகணும், எனக்கு அந்த பிளானிங் இருக்குது, கரெக்டாக பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தினேஷ் சொன்ன உடனே அவர் கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசும்போது உடனே பூர்ணிமா, நீங்கள் பேசுறது எனக்கும் மோட்டிவேஷன் கொடுக்குது, அவ்வளோ எனர்ஜி கொடுக்குது, நானும் இது போகிறேன், நானும் போய் ஜெயிக்கிறேன், கண்டிப்பாக ஜெயிக்கணும் ப்ரோ, நீங்கள் மோட்டிவேஷன் கொடுத்தது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் பேசினது எல்லாமே பூர்ணிமாவுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகிடுச்சான். ஸோ நானும் டிக்கெட் டிஃபினாலே போகிறேன் ப்ரோ, பயங்கரமாக ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி. என்னது இது இப்படி ஆயிடுச்சு, நம்ம நமக்கு சொன்னால் அந்த பொண்ணு மோட்டிவேட் ஆகுதுன்ற மாதிரி இவர் வேறு மாதிரி சொல்ல ஆரம்பித்தார். நீங்கள் எப்படி சொன்னாலும் நான் மோட்டிவேட் ஆகிட்டோம் ப்ரோ, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே பூர்ணிமா ட்ரீம் பண்ணுறாங்க. எப்படின்னா, நம்ம போய் டைட்டில் வின் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்மால் டவுன் கேல் வந்து கமல் சார் முன்னாடி போயிட்டு டைட்டில் வின்னர் பூர்ணிமா அப்படின்னு கையை தூக்குவார்ல, மாசாக இருக்கும் மாசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம், மக்கள் எல்லாரும் நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த டைட்டில் வின் பண்ணியிருப்பேன், எனக்கு மன நிறைவாக இருக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. உடனே தினேஷ் வந்து, கூட உங்கள் ஃப்ரெண்டும் இருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. ஓ ஃப்ரெண்டா, மாயாவை தானே இருக்கும் அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா யோசிக்க, உடனே மாயாவில் அர்ச்சனா அப்படின்ற மாதிரி, அர்ச்சனாவா, ஓகே ப்ரோ கரெக்ட், ஓகே ப்ரோ அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ, அக்செப்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஓகே சூப்பர் நல்லா தான் இருக்கும், என் கூட ஸ்டேஜில் வந்து ரெண்டு பேர் நிற்கணும், இந்த சைடு அர்ச்சனா இந்த சைடு மாயா, இவங்க ரெண்டு பேர் நின்னா செம்மையாக இருக்காதா ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா பேச, இன்னொரு பக்கம் வந்து தினேஷில், அப்போ நான் எங்கே போய் நிற்க, நானும் ஃபைனலே வருவேன், நானும் டைட்டில் தானே போராடிட்டு இருக்கேன், நான் ஏன் நிற்கணும் அப்படின்னும் போது, நீங்கள் இல்லை ப்ரோ, அங்கே ஆடியன்ஸோட ஆடியன்ஸாக உட்காந்து கை தட்டிட்டு இருப்பீங்க ப்ரோ, கை தட்டிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு மோட்டிவேஷன் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு சொன்னேன், நீங்கள் பார்த்தீங்களா கொடுத்துட்டு பல் பாயிண்ட் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு பாயிண்டில் கலாச்சிட்டு இருக்காரு. பூர்ணிமா யார் சொல்கிறாங்கன்னா, மூணு பேர் இந்த ஸ்டேஜில் இந்த சீசனோட ஃபினாலையில் மூணு பேர் இருப்பாங்களா. பூர்ணிமா சீசன் சிக்ஸ்லாம் பார்க்கலையா, மூணு பேர் சீசன் சிக்ஸ்லேயே ஃபைனலில் நிற்க வச்சுருந்தாங்க. இந்த சீசனில் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் ரெண்டு பேர் தான், அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் பூர்ணிமாவும் டைட்டில் வின் பண்ணால் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அவங்க வந்து வைப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தினேஷ் என்ன சொல்கிறாருனா, கண்டிப்பாக நான் போய் டைட்டில் வின் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும், செம்மையாக இருக்கும், குறிப்பாக வந்து உனக்கு அந்த கார் கொடுத்தாங்கன்னா எனக்கு கார் கூட நான் உனக்கு கொடுத்துட்றேன் விக்ரம், என் கூட யார் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ காரு எனக்கு கொடுக்குற பரிசு எல்லாமே கொடுத்துறேன், எனக்கு அந்த டைட்டில் மட்டும் கொடுத்துருங்க, அந்த டைட்டில் மட்டும் வாங்கிட்டு போனால் சந்தோஷமாக இருக்கும், அந்த டைட்டில் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இங்கே வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விக்ரம் என்னோட தங்கச்சி வந்தது ஜாலியாக இருந்தது, எனக்கு வேறு சாங்கு போட்டிருந்தா நல்லாயிருக்கும், வேறு மாதிரி நாங்கள் இது பண்ணியிருப்போம், அந்த எமோஷ்னல் சாங்குன்னு ஒரு இருக்குது, அந்த பாட்டு போட்டிருந்தா நாங்கள் கதறி கதறி அழுதுட்டுருப்போம், அந்த சாங் பிக் பாஸ் ஏதோ போடாத வச்சுட்டாரு அதனால் நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் டிஸ்கஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வருது என்னென்னா, ஸோ இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் இருக்க நபர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹெட் மசாஜ் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஹெட் மசாஜுக்காக ஆட்களை வர வச்சிருக்கு. ஸோ ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்ற போட்டியாளர்களாக உள்ளே போயிட்டு ஹெட் மசாஜ் இதெல்லாம் பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா. அந்த ஃப்ரைடே எபிசோடில் நடக்கிற நிகழ்வுகள் இது வரலாம். பட் என்னங்க பிக் பாஸ் நீங்கள் இது இதை வச்சு தான் காலத்தை ஓட்டிகிட்ருக்கான் வரதேன் நிக்சன்றவன், அதை அந்த வேலை மேலே நீங்கள் குறி வச்சா எப்படி நியாயமாக இருக்குமா. நேற்று கூட நீங்கள் அந்த ஒரு டின்னர் பார்ட்டி வச்சிங்க, அங்கே போயிட்டு பூர்ணிமா மண்டையில் உட்காந்துட்டு மசாஜ் பண்ணுறன்ற பேரில் பண்ணிகிட்டு இருந்தான்.
எங்க நீங்க அவன் விட்டுருந்தா எல்லாருக்கும் பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஆளை வர வச்சு இதெல்லாம் பண்றது ரொம்ப தப்பு பிக் பாஸ். நிக்சனோட மனம் எவ்வளோ கஷ்டப்படும் எவ்வளோ வருத்தப்படும் அப்படின்றது புரிஞ்சிக்காம இருக்கீங்களே நீங்க. ரொம்ப தப்பு பிக் பாஸ், ரொம்ப தப்பு. நிக்சனை வந்து இந்த மாதிரிலாம் நீங்க செய்யக்கூடாது, அவன் ரொம்ப ஃபீல் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ